நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோவை கண்ணப்ப நகரில் தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது இந்த பெட்ரோல் பங்கில் கே கே புதுவரை சேர்ந்த இளம்பெண் உட்பட பல பெண்கள் வேலையை பார்த்து வந்தன இங்கு வேலை பார்க்கும் பெண் ஊழியர்கள் உடை மாற்றுவதை அங்கு பணியாற்றிய சுபாஷ் என்ற ஊழியர் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு தனது செல்போனை மறைத்து வைத்து வீடியோ எடுத்துள்ளார் இதனை தெரிந்து கொண்ட ரத்னபுரியை சேர்ந்த பெண் ஊழியர் தனது கணவரான மணிகண்டனிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் சுபாஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் செல்போனை பறித்து அதில் பதிவாகியிருந்த பெண்களின் வீடியோவையும் அளித்துள்ளார் இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருமே புகார் அளிக்க முன்வராத நிலையில் வழக்குப் பதிவு செய்யாமல் பெண் ஊழியர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்த சுபாஷை பெட்ரோல் பங்க் நிர்வாகத்தினர் வேலையை விட்டு நீக்கி எச்சரித்து அனுப்பினர் இந்நிலையில்தான் சுபாஷ் செல்போனில் பதிவான வீடியோ கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் ஊழியர்கள் இது குறித்து சாய்பாபா காலனி போலீசிலும் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் மாநகர போலீஸ் கமிஷனான சுமித்ரன் உத்தரவின் பேரில் துணை கமிஷனர பாலாஜி சரணன் மேற்பார்வையில் உதவி கமிஷனான கார்த்திகேயன் இன்ஸ்பெக்டரான சந்திரலேகா ஆகியோர் தீவிர விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் பெண்கள் உடைமாற்றுவதை வீடியோ எடுத்த திருச்சிரோட்டை சேர்ந்த சுபாஷ் வைது முப்பது ரத்னபுரியை சேர்ந்த மணிகண்டன் மாணிக்கம் வீதியைச் சேர்ந்த மருதாச்சலம் ஆகிய மூன்று பேரையுமே கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மணிகண்டன் பெண்கள் உடைமாற்றும் வீடியோவை மற்றவர்களுக்கு பகிர்வதற்கு உடந்தையாக இருந்துள்ளார் தனியார் தொலைக்காட்சியில் பணியாற்றும் மருதாச்சலம் வீடியோவில் உள்ள பெண்களின் முகத்தை மறைக்காமலே அப்படியே சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருந்ததும் தெரியவந்தது கைது செய்யப்பட்ட மூன்று பேர் மீதும் ஆபாச படத்தை வெளியிட்டு பெண்களை மானபங்கம் படுத்துதல் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பின்னர் மூன்று பேரையுமே ஜே எம் எட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நீதிபதி மூன்று பேரையுமே பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் கோவை மத்திய சிறையிலும் அடைக்க உத்தரவிட்டார் இதையடுத்து போலீசார் மூன்று பேரையும் சிறையில் அடைத்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி